நம்ம எல்லாரும் மனுஷங்களை முதல்ல சாப்பிட்டு பார்த்துருப்போம். இன்னைக்கு முதலையவே சாப்பிடறத பார்க்க போறோம். ஓகே, நம்ம எல்லாரும் கிளம்பி இன்னைக்கு பிலிப்பைன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்க குரொக்கடைல எப்படி சமைச்சு சாப்பிடறாங்கன்னு பாத்திரலாம். தேவோ குரொக்கடைல் பார்க்ல ஸ்பெஷலாவே குரொக்கடைல சாப்பிடறதுக்காக வளர்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப 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 சிம்பிள் தான். குரொக்கடைல பிடிச்சு கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் அதோட தொழிலாம் உரிச்சு ஒரு ஸ்டீல் ராட்ல கட்டுறாங்க. அதுக்கப்புறம் மல்லிச்சப்பு, பச்சை மிளகாய், காய்கறி எல்லாத்தையும் உள்ள வச்சு நிரப்புறாங்க. ஃபைனலா சோயா சாஸ் ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே தைக்கிறாங்க. என்னங்கடா தலவாணிக்குள்ள பஞ்ச வச்சு தைக்கிற மாதிரி தைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை நைட்டு ஃபுல்லா ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அது 3 மணி நேரத்துக்கு கண்டினியூஸா ரோஸ்ட் பண்றாங்க. இதை ஒரு 50 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். உங்களுக்கு ஒரு பீஸ் தர. எஸ், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் குரொக்கடைல் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இனி அதை எடுத்து ஒரு இலையில வச்சு ஸ்டீல் ரோட தனியா வெளியே எடுத்துருவாங்க. அப்படியே அல்வாவை வெட்டுற மாதிரி வெட்டுறாங்க. எனக்கும் சாப்பிடணும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டுறாங்க. நம்ம இவனுங்களை சாப்பிடலாம்னு நினைச்சா இவனுங்க நம்மளை உரிச்சு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. லைட்டா பசிக்குதா, ஒரு பீஸ் வேணா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க.